ரசிகர்கள் செஞ்ச சில்மிஷத்தால நடிகை திஷா பதானி கைகளில் காயம் ஏற்பட்டிருக்கு. நடிகை திஷா பதானி MS தோனி படத்துல நாயகியாக நடிச்சவங்க. மேலும் இவங்க பல இந்தி தெலுங்கு படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் சமீபத்தில் தமிழ்ல டப்பிங் செஞ்சு வெளியிடப்பட்டது. நேத்து நைட்டு, அதாவது அக்டோபர் 13 நைட்டு, நகைக்கடை திறப்பு விழாவுக்கு ஹைதராபாத் போயிருக்காங்க. அவங்களோட வரவுக்காக அதிகமான கட் அவுட்டுகள், பேனர்கள் வச்சிருந்திருக்காங்க. ரசிகர்கள் நடிகை திஷா பதானியை காண்பதற்கு அதிகமான பொதுமக்களும் ரசிகர்களும் திரண்டிருந்திருக்காங்க. அவங்க கார்ல இருந்து இறங்கினதுமே ரசிகர்கள் அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களால ரசிகர்கள் கூட்டத்தை சமாளிக்கவே முடியல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில சமூக விரோதிகள் நடிகை பதானியோட கையை பிடிச்சு சில்மிஷத்தில் ஈடுபட ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க கொண்டு வந்த பேக்கையுமே திருடி இருக்காங்க. ரசிகர்களோட பிடியில மாட்டின நடிகை பதானி சிங்கத்துக்கிட்ட சிக்கின ஆடு போல பறிது வச்சிருக்காங்க. சமூக விரோதிகள் செஞ்ச இந்த நடவடிக்கையால நடிகை திஷா பதானிக்கு கைகளில் காயமே ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு போலீசார் வந்து பதானியை பத்திரமாக ரசிகர்கள் கிட்ட இருந்து மீட்டிருக்காங்க. போய் தர்பார் செட்டு பார்த்துட்டு இவ்வளவு பெருசா நான் இருக்கும் செட்டே பார்த்துல டே பயமுறுத்தாதீங்களா, இதுக்கடா இவ்வளவு பெரிய செட்டு போட்டீங்கன்னு பயம் வந்துருச்சு. வந்து பாகுபலி அளவுக்கு பட்ஜெட் எங்ககிட்ட கிடையாது, நாங்கள் கொஞ்சம் ஏழைங்க தான். எனக்கு பேய் கதை பிடிக்கணும் நிறைய பேருக்கு தெரியும், அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. எனக்குலாம் உடக்காடி கற்றுக் கொடுத்தலாம் இவன் தான், இவனும் பிரகாஷன் தான். ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவும் நடிக்கிறார், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும், டைரெக்டாக அப்பா ஆகிட்டவன் அப்படின்னு. விவேக் சார் விட்டுட்டீங்க, நான் சொல்லிடுறேன் அவருக்கு.